அரிசி மாவு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் வச்சு புதுவிதமாக ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம். ஓட்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்குறோம். ஓட்ஸை பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கியிருக்கிறேன். இதை இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 100 கிராம் ஓட்ஸ் எடுத்தோம்னா ஒரு 50 கிராம் ரவை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். 50 கிராம் அரிசி மாவு இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், அது குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் இந்த மாவோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் 1 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி அந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க, அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம நல்லா லிக்யூடாக இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, நல்லா லிக்யூடாக இதை நான் இப்போ கரைச்சாச்சு. இதை ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ தவா சூடு பண்ணியிருக்கேன், அதில் நம்ம இதை ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தோசைக்கு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு சைடு ரொம்ப அழகாக நமக்கு குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அழகாக இதை நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம எடுத்துடலாம். நமக்கு ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ஓட்ஸ் தோசை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதில் இஞ்சி நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம், அது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீரகம் போட்டிருக்கிறோம், வெங்காயம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.